আসসালামু আলাইকুম ওরহমতুল্লাহি ওবরকাত। আলহামদুলিল্লাহ ওসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম। আম্মা বাদ, தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 99, தவளைகளை கொல்லாதீர். இந்த தகவலை செய்தனா வஹப் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அடிப்படை செய்தி நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் ஹயாத்துல் ஹயவான் غذاء الألباب في شرح منظومة الآداب تفسير حقي تفسير روح البيان تفسير الحاوي என்பன போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தனர். இதற்கான காரணம் என்ன என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடும் பொழுது கொசுக்கள் தான். கழிவு நீரில் கொசுக்கள் கோடிக்கணக்காக முட்டையிட்டு அதிலிருந்து கொசுக்கள் உருவாகி மனிதர்களை தாக்கியதால் ஏற்பட்ட காய்ச்சல் தான் இந்த டெங்கு என்றார்கள். அத்தோடு இன்னன்றையும் சொன்னார்கள், தவளைகள் குறைந்ததுதான் இதற்கான காரணம். தவளைகள் நிறைந்து இருக்குமேயானால் அதனுடைய முக்கிய உணவாகவே இந்த கொசுக்களினுடைய முட்டைகள் அமைந்திருக்கிறது. எனவே தவளைகள் இருந்தால் இது போன்ற காய்ச்சல்கள் பரவாது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் சொன்னார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சைதுனா அனஸ் நாயகம் அறிவிக்கிறார்கள், லா தக்துலு தஃபாதிஅ ஃபின்னஹா மர்ரத் பினாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஹமலத் ஃபீ அஃவாஹிஹல் மா வகானத் தருஷுஹு அலன்னார். தவளைகளை நீங்கள் கொல்லாதீர்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக மாபெரும் நெருப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த நெருப்பிலே தன்னுடைய வாய்களில் தண்ணீரை சுமந்து கொண்டு இந்த தவளைகள் போய் தெளித்தது. இவை தெளித்து அந்த மாபெரும் நெருப்பு அணையப் போவது இல்லை என்றாலும் இறை தூதரை அது கண்ணியப்படுத்தியது என்ற கருத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சைதுனா வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சைதுனா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், இப்ராஹிம் நபியே, என்னுடைய ஆச்சரியங்களை பார்ப்பதற்காக உலகெங்கிலும் நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அனுப்பினான். அவர்களும் ஒரு பகுதிக்கு சென்றார்கள். தஸ்பீஹினுடைய சப்தம் கேட்டு அதை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அது ஒரு தவளை. ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த தவளைக்கு சலாமும் சொல்ல அது பதிலும் சொல்லியது, வாழைக்க சலாம் யா இப்ராஹிம் என்று. நான் இப்ராஹிம் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று இவர்கள் கேட்ட பொழுது, காலத்து ஔஹா இளைய ரப்பி அன்னஹு லா யமுர்ரு ஃபி ஹாதல் மக்கானி இல்லா இப்ராஹிம், தவளையே நீ தெரிந்து கொள், உன்னை கடந்து செல்லக்கூடிய ஒரே மனிதர் இப்ராஹிம் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருந்தான். எனவே அது நீங்கள் தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எவ்வளவு காலமாக நீ தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அது சொல்லியது, முந்து அல்ஃபை ஆம், 2000 வருடமாக என்று குறிப்பிட்டது. அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் அதிகம் தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக தவளைகள் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை மிக்க உயர்வாக புகழ்ந்துவிட்டு அவர்கள் மனதிலே எண்ணினார்கள், நம்மை போன்று இந்த உலகத்தில் யாரும் இறைவனை புகழ முடியாது அப்படி நினைத்தார்கள். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, இதோ தவளை சப்தமித்துக் கொண்டிருக்கிறதே, அது என்ன என்பதை கேளுங்கள், அதனுடைய பொருளை அல்லாஹ் உங்களுக்கு விளங்க வைப்பான். அவர்கள் கூர்ந்து கேட்டார்கள், சுபஹானக வபிஹம்திக முன்தஹா இல்மிக், இறைவா உன்னுடைய நிறைவான இல்மு அளவிற்கு உன்னை நான் புகழ்ந்து தூய்மைப்படுத்துகிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன அற்புதமான தஸ்பீஹ் இது! மலக்கு கேட்டார்கள், இப்படி ஒரு தஸ்பீஹை நீங்கள் கேட்டது உண்டா? அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், ஒருபோதும் நான் இந்த அளவிற்கு இறைவனை புகழ்ந்தது இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இறைவனுடைய படைப்புகளிலேயே மிக அதிகம் நாட்களும் அதிகமாகவும் தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக தவளை இருப்பதாலும், மக்களுக்கு அது பாதுகாப்பை தருகிறது என்பதாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளைகளை கொல்லக்கூடாது என்றார்கள். சைதுனா அப்துர் ரஹ்மான் இபன் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தாரமி பைஹகி போன்ற கிரந்தங்களில் இந்த தகவல் இடம்பெறுகிறது. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அந்த காலத்தில் வைத்தியர், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நாயகமே, நான் ஒரு மருத்துவர் வைத்தியர்,
என்னுடைய வைத்தியத்தில் ஒரு மருந்தை தயார்படுத்துவதற்கு தவளைகள் தேவைப்படுகிறது. அதை கொன்று அதன் மூலமாக நான் மருந்து தயாரித்தால் அது மக்களினுடைய பல நோய்களை நீக்குவதற்கு உதவும் என்று உத்தரவு அனுமதி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஹாஹூ, அதை மறுத்து விட்டார்கள். நன் கத்லிஹா, ஒருபோதும் நீர் தவளையை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, மழைக்காலங்களில் தவளைகள் சப்தமிடும் பொழுது நம்முடைய தூக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறதே என்றும் கூட அதை நாம் ஏசக்கூடாது. ஏனெனில் அவைகளெல்லாம் தஸ்பீகுகள் என்று பெருமக்கள் சொல்லுகிறார்கள். எனவே இறைவனுடைய எந்த படைப்பையும் அற்பமாக கருதாமல் அல்லாஹுவினுடைய படைப்புகளை ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் அதிசயத்தோடு உற்று நோக்கக்கூடியவர்களாகவுமே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவ்வாறு ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.